வணக்கம். இன்றைக்கி நம்ம 3850 அடி உயரம் உடைய ஒரு திகிலான கொண்டரங்கி மலைக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கேரனூர் அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனா சுவாமி தான் வீற்றிருக்கார் மலை மேலே. இந்த மலை ஒட்டன் சத்திரத்துலேருந்து 16 கிலோமீட்டர்லேயும் இருக்குது. இந்த மலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தான் சேருது. நாம் காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். இது தான் வந்து என்ட்ரன்ஸ். படிக்கட்டு வந்து மலையின் உச்சி வரைக்குமே இருக்குதுன்னு கீழே கேட்டதுக்கு சொன்னாங்க. வெயில் காலத்தில் கொஞ்சம் சிரமம்தான். அதனால் முடிஞ்ச அளவு விடியற்காலை ஒரு 5-6 மணிக்கு நம்ம ஏற ஆரம்பிச்சோம், ஒரு 2 மணி நேரத்தில் மலைக்கு மேலே போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. நாம்களும் காலையிலேயே கிளம்பி மலை மேலே ஏறணும். இந்த மலையோட சிறப்பம்சம், இந்த மலை வந்து நம்ம தூரத்திலிருந்து பார்த்தோம்னா லிங்க வடிவத்திலே இருக்கும். அதே போல் இந்த மலைக்கு வந்து பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செஞ்சுருக்காங்களாம். அதே போல் அர்ஜுனன் தவம் செய்த மலையாகவும் இது சொல்லப்படுது. இந்த மலை மேலே வீற்றிருக்கிற சிவன் சுயம்புவாக தோன்றதாகவும் சொல்லப்படுது. அது இல்லாமல் காமதேனு வந்து கீழேருந்து மலை மேலே ஏறி சிவனோட ஐக்கியமானதாகவும் சொல்லப்படுறாங்க. அதாவது அந்த சிவனை அடையிறதுக்கு காமதேனு வந்து மலை மேலே ஏறிச்சான். அந்த ஏரிய தடம் கூட இன்னமும் இந்த மலை மேலே பதியப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. அதையும் நம்ம போகிறப்போ பார்க்கலாம். இதுதான் இந்த இங்கிருந்து மலை மேலே ஃபுல்லாகவே செங்குத்தாக தான் இருக்கும். அதாவது சைடில் வந்து பக்தர்கள் பிடிச்சி நடக்கிற மாதிரி கம்பிகள் அமைச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல இந்த கம்பிகளும் இல்லை. அந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக தான் மலை ஏறணும். மதிய வேளையில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயில் காலத்தில் பாறைகளாமே சுடும். அதனால் விடியற்காலே ஏறுவது வந்து இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப ஒரு உகந்ததாக இருக்கும். காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. இந்த அப்புறம் தான் நான் சொன்னது அந்த சிவலிங்கம் பக்கத்தில் ஒரு பாதம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த காமதேனு பதித்த பாதமாக சொல்லப்படுது. பக்கத்துலேயே ஒரு குகை ஒன்று இருக்கும். இங்கே வந்து சித்தர்கள் வந்து தவம் செய்யாதான் சொல்கிறாங்க. அதே போல் மலை மேலே வந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதனால் கீழேருந்தே நம்ம தேவையான உணவு தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா மேலே ஏறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம், இறங்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம் ஆகும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி திறக்கப்படுது. குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜையும் பௌர்ணமி அமாவாசை சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்லேயுமே கூட்டம் அதிகமாக வருவாங்க. பூசாரி வந்து பார்த்திங்கன்னா தினமும் வராரு, இந்த கோயிலுக்கு வராரு. காலையில் ஒரு 8:30 மேலே வந்துடுவார், 10 மணிக்கெலாம் கீழே இறங்கிற வரோம். அதனால் நீங்கள் காலையிலே ஏறுனா சிவனாலயம் திறந்திருக்கும், பூஜை நடக்கும். நீங்கள் எத்தனை படி கொடுத்து தந்தாலும் பூசாரி வச்சு கொடுத்துருவார். இது இங்கே ஒரு சுனை ஒன்று இருக்கும். இதுதான் சுனை. இந்த சுனையில் வந்து எப்போவுமே தண்ணி வற்றாதான். இது வந்து குடிக்கிறதுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் சார் கொஞ்சம் கலங்களாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. இதையுமே நாங்கள் ஒரு கேனில் பிடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். போக போக பாறை வந்து ரொம்பவே செங்குத்தாக தான் இருந்துச்சு. இந்த பாறை பார்க்குறீங்க இல்லையா, சைடில் பாருங்கள் போட்டிருக்காங்க கம்பி. படி வந்து வெட்டி தான் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 3வது மலை. இதில் வந்து பிடிப்பு இல்லைன்னா ஏற முடியாது. அதனால் 2 பக்கமும் கம்பி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து எதுவோ பிடிச்சி ஏறுங்க. அதே போல் நீங்கள் எடுத்துன ஒரு பேக்கில் வந்து சுமையை அதிகமாக வச்சுக்காதீங்க. ஏன்னா மலை ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே கீழே மேலேருந்து பார்க்குற கீழே கிடைக்கிற வியூ. அந்த மேலே தெரியுது பாருங்க, தான் உச்சி. அங்கே தான் நம்ம இப்போ போகணும். படிக்கட்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஒன்றும் சிரமம் இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை. கொஞ்சம் மெதுவாகவே உட்காந்து கூட மூச்சு வாங்கிட்டு கூட ஏறலாம். அது தெரிஞ்சு பாருங்க ரோடு, அதில் தான் நம்ம வந்தது. போக போக இன்னும் செங்குத்தாக இருக்குமா, பின்னாடி வந்த நண்பர்கள் சொன்னாங்க. இது வந்து அந்த படிக்கட்டை தாண்டிட்டு மேலே ஒரு குறிய இடம். இதில் வந்து நடுவில் கல் இருக்குது. அந்த கல்லுக்கு நடுவில் தான் தூந்து வர மாதிரி இருக்குது. அதுலேயுமே கொஞ்சம் பார்த்து மேலே ஏறணும். மேலே வரைக்குமே, அதாவது கோயில் வரைக்குமே கம்பி போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல தான் அந்த கம்பி வந்து இல்லாமல் இருக்குது.
அந்த மாதிரி இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்கிற செடி இல்லைன்னா கல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நம்ம பிடிச்சி ஏற வேண்டியது தான். வந்துட்டு மாதிரிங்களா, இதுதான் கோவில் மேலே நம்ம சொன்னோம்ல மல்லிகார்ஜுன சுவாமி, அது அந்த கோயில். இதுதான் அந்த சுனை. இங்கேருந்து தான் டெய்லியும் அந்த பூசாரி வந்து தண்ணி எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறாரு. நாம் ஒரு 6 மணிக்கு ஏறினோம், ஒரு 7:30 8 மணிக்கெலாம் மேலே ஏறிட்டோம். அதனால் பூசாரி வரல. அதனால் நாங்கள் ஆப்போசிட்டில் இருந்த விநாயகரை கும்பிட்டு உள்ள சிவன் இருந்தார், அவரையும் பார்த்துட்டு மேலே ஒரு இந்த கோயிலுக்கு மேலே உச்சியில் இன்னொரு சிவன் இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு நாம் போனோம். போயிட்டு வந்த பின்னாடி பூசாரி வந்தார். அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கணும். இதுதான் அந்த கோயிலுக்கு வலதுபுறம் மேலே ஒரு படி போயிட்டு மேலே பார்த்துட்டு கீழே வரும்போது ஒரு 2 பாறைகளுக்கு நடுவில் ஏறி இறங்குற மாதிரி வரும். அதுக்கு சைடில் கம்மி கொடுத்துருக்காங்க. இப்படி அரசியல தவங்கனா கூட என்ன அமைச்சராயிருக்கும், பாவம் பழியும் அதுதான் சொல்றேன். ஒண்ணு இல்லை கூட, இப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்ன குற பண பிரச்சனை தான், எல்லா மனுஷனுக்கு தான் இது. இப்ப நினைச்ச இடத்துக்கு வர முடியுது பத்தியா, வேலையில இருந்துக்கிட்டே. எத்தனை பேர் வரணும்னு எண்ணம் தாலும் வேலையை விட்டு வர முடியாது. அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். இப்ப திரும்பி ஏறீங்க? ஐயோ, இது அடிவாரம் வந்துட்டோம். ஒரு திகிலான மலைப்பயணமாக தான் இருந்துச்சு. என்னோட லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாத்தையும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. கீழே தேர்ந்து பாருங்கள் ரோடு, அதுதான் மெயின் ரோடு. மேலேருந்து கீழே பார்த்தா நம்ம கைகள்லாம் நடுங்குச்சு எனக்குலாம். கரண்ட் வசதி இல்லை, ஒன்லி சோலார் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. வலதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கல், அது ஒரு அதுதான் அந்த அர்ஜுனன் தவம் செஞ்ச இடமா. குரங்குகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. கண்டிப்பாக தண்ணிக்கான முக்கியம். மேலே சுனை இருக்குது, இருந்தாலும் கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் தண்ணி தான் எடுக்கும். அதனால் வாட்டர் கேனை பிடிச்சிட்டு போகிறது. நன்றி, சந்திப்போம். நன்றி.